வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம கார்டன் வ்ளாக் பாக்கலாங்க. இதுல வந்துட்டு மூணு விஷயம் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு மூணு மாசத்துல இருந்து ஒரு 2.5 மாசம் தான் கார்டன் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்றது, கார்டன்ல காய்க்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அதுலயுமே தக்காளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல மட்டும், இந்த மூணு மாசத்துல ஒரு டைம்ல மட்டும் அதிகமா காய்க்குங்க, மற்ற நேரங்கள் எல்லாம் வந்து கிராஜுவலா காய்ச்சிட்டு இருக்கோம். ஒரு 2-3 டெய்லி வந்து பறிக்கிறது மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு தக்காளி இந்த வருஷத்தோட தக்காளி வந்து நிறைய காய்ச்சி ஒரே நேரத்துல அறுவடை பண்றதுங்க. அதுக்கப்புறம் போன வீடியோல பாத்திருப்பீங்க, அதாவது போன கார்டன் வீடியோல வந்து பாத்திருப்பீங்க, பீக்கங்காய் வந்து பூத்து அப்படியே பிஞ்சா இருந்திருக்கும். இன்னும் அந்த பீக்கங்காயும் ரெடி ஆயிடுச்சு. சோ வந்து அதையும் பறிக்கிறதையும் இதுல வந்துட்டு பாக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இங்க வந்து குளிர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. இது முன்னாடியே நான் ஒரு கார்டன் வீடியோல சொல்லியிருப்பேன். முன்னாடி எல்லாம் என்ன சொன்னா மரத்துல இருக்க இலைகள் தான் பழுத்துட்டு இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப நம்ம கார்டன்ல இருக்கிற இலைகளே வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி எல்லாம் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காய ஆரம்பிச்சிருச்சு, மற்ற இலைகளும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால அடுத்த வருஷத்துக்கான விதையெல்லாம் வந்து இதுலயே வந்து செடியிலேயே வந்து விட்டுருக்கிறேன். சில விதைகள் வந்து எதெல்லாம் நமக்கு விதை கிடைக்குமோ அதெல்லாம் வந்து செடியிலே விட்டுருக்கேன், அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஃபைனலா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற நம்ம தோட்டத்துல இருக்கிற வகைகளை வச்சே வந்து ஹெர்பல் டீ, அதாவது டீனா உடனே வந்துட்டு டீ பவுடர் போட்டு பால் சேர்க்கிற டீ கிடையாதுங்க, ஹெர்பல் டீ. அதை வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த வீடியோல பாக்கலாங்க. ஹெர்பல் டீ ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொன்னா இன்னைக்கு என்னென்ன ஹெர்பல் டீ ரெடி பண்ண போறோம்னா துளசி, புதினா, இஞ்சி. இஞ்சி வந்து கடையில வாங்கினது, புதினாவும் துளசியும் வந்து நம்ம தோட்டத்திலே இருக்கிறதுங்க. ஏன் வந்துட்டு இப்ப ரெடி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க விண்டர் டைம்ல வந்துட்டு கொஞ்சம் குளிர் அதிகமா இருக்கிறதுனால சூடா அதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ரெகுலரா குடிக்கக்கூடிய காஃபி டீ இந்த மாதிரி குடிக்கிறது நல்லா இருக்கும். அதே நேரத்துல வந்து அந்த நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து எது நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து தேவைப்படுங்க. சோ அதிகமா நம்ம டீ காஃபி குடிக்கிறத விட எப்பயும் ரெகுலரா குடிக்கிறத விட கண்டிப்பா விண்டர்ல அதிகமா தான் குடிக்க தோணும். அந்த நேரத்துல இதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள்ங்க. சுடுதண்ணியில காய வச்சு ரெடி பண்ணி வச்சது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு தேனை கலந்து குடிச்சோம்னாலே அது வந்து நல்லா வந்து நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தது பாக்கலாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா இந்த படர்ற செடி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பந்தல், அதாவது படர்ற செடிகளுக்கெல்லாம் நம்ம போடுவோம்ல அதை வந்து நாங்க பந்தல்னு சொல்லுவாங்க, அதை வந்து எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா நாங்க இந்த வருஷம் வந்து எதுவும் ப்ரொஃபஷனலாம் பண்ணலங்க, வீட்டுல இருக்கிறத வச்சு வந்து சிம்பிளா தான் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் செடிக்கு குக்கும்பர் செடிக்கு கரெக்டா இருந்துச்சு. பீக்கங்காய் செடி அதிகமானதுனால கொஞ்சம் வந்து செடியை வந்து நிறைய இடங்கள்ல பரவி இருக்குதுங்க. இப்ப இந்த பந்தல் வந்து எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன வருஷம் என்னோட கார்டன் வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் வந்து தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து போன வருஷம் வந்து பேட்டியோ செட்டா இருந்துச்சுங்க. இந்தியாவுக்கு போயிட்டு வந்து பார்த்தா இது மேல கிளாஸ் இருந்துச்சு, கிளாஸ் எல்லாம் உடஞ்சு சுக்குனூர் ஆயிடுச்சு. எப்படி உடஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாது. சரி இந்த ஃப்ரேம் மட்டும் இருந்துச்சா, அதை தூக்கி போடலாம என்ன பண்ணலாங்கிறப்ப எதுக்காவது யூஸ் ஆகும் இந்த மாதிரி படற செடிக்கு நெக்ஸ்ட் இயர்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். ஒரு வருஷம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் தூக்கி போடலான்னு அதுதாங்க. இது வந்து இந்த இடத்துல வந்து ட்ரே மாதிரி இருக்கும், ட்ரே மாதிரி நாலு பக்கம் அந்த இருக்கும், அந்த சாரி ட்ரே கிடையாது, டேபிள் மேல இருக்கிறது. அது மேல என்ன பண்ணிருக்கோம்னா இந்த உடன் ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, இதை கடையில வாங்கி வரிசையா வந்து பிரோவா வந்து அடுக்கி இதுல வந்து படர விட்டுருந்தோங்க. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய்க்கு கரெக்டா இருந்துச்சு, கொஞ்சம் பீக்கங்காய்க்கு வந்து கொஞ்சம் பத்தலைங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அங்க தெரியுதான் தெரியல, இங்க பாருங்க, இங்க வந்து அறுத்தது நெக்ஸ்ட் வீக் வந்து அறுக்கிறது மாதிரி வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருக்குதுங்க. இப்ப இன்னொரு செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, பாவக்காய். ஆனா பாத்தீங்கன்னா எல்லா செடியுமே வந்து எல்லோ கலர்ல தாங்க வந்து பூ இருக்குது பாக்குறப்ப, ஆனா எல்லோல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செடி வளர்ந்து பூக்கிறத பார்க்க ஆசையா தான் இருக்குது. இன்னும் வந்து இந்த கிளைமேட்டும் கை கொடுக்கணும்னு நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. பாக்கலாங்க, இந்த வருஷம் நம்ம வந்து பாவக்காய் பார்க்க முடியுதா, அதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் வந்து இன்னும் குறைஞ்சதாங்கிறத பொறுத்து வந்து தாங்க பார்க்கணும்.
இந்த செடியில இருந்து தான் துளசி இலையெல்லாம் பறிக்க போறேங்க. முன்னாடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேங்க, அதாவது வந்து தொட்டியில வைக்கிறத நான் விதை போட்டிருந்தேன். இங்க வந்து தானா வந்து பூமியில வந்தது வந்து பாத்தீங்கன்னா தானாவே வந்த செடி. இப்ப இதுல இருந்து பறிச்சுதான் இதை வந்து காய வச்சு டீக்காக வந்து யூஸ் பண்ண போறாங்க. துளசி செடி வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த துளசி செடியில் இருக்கிற மருத்துவ குணம் வந்து அங்கே இருக்க காற்றுல கலந்து அதை நம்ம டெய்லி சுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்குள்ளார வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுங்க. அந்த துளசியை வந்துட்டு நம்ம வாரத்துக்கு டெய்லி எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து நம்ம நார்மலாக தண்ணியில் போட்டு துளசி தீர்த்தம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம தண்ணி அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த மாதிரி டீ இதாகவும் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷான இலையை போட்டு எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்காத சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. புதினா செடியோட பூ பார்த்துருக்கீங்களா, இதுதாங்க வந்துட்டு புதினாவோட பூவுங்க. துளசி செடியோட பூவும் கிட்டத்தட்ட இதே கலர்ல தாங்க இருக்குது. இன்னைக்கு பறிச்சுட்டு வந்த துளசி இலை எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து கழுவிட்டு இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பர்ல வந்து அதுல இருக்க தண்ணியெல்லாம் வந்து எடுத்துடலாங்க. டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நம்ம காட்டன் எதுவும் வந்து காட்டன் துணியும் வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து சீக்கிரமா வந்துட்டு காயுங்க. இதே மாதிரி இப்படி இந்த மாதிரி இலைகள் எல்லாம் எப்படி வந்து ட்ரை ஆகணும் அப்படிங்கிறது ட்ரை மெத்தி அது வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கேன், அதே ப்ரொசீஜர் தாங்க. இப்ப இது வந்து ஈரெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டுட்டு காய வைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி காய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு இலையா தனித்தனியா வந்து கொஞ்சம் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து நம்ம காஞ்சு ரெடி ஆயிடுங்க. அடுத்ததா இஞ்சி வந்து கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தேங்க. இது கடையில வாங்கின இஞ்சி தான், ஆர்கானிக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த காம்பு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு தோல் வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டதுனால நம்ம தோலோடையும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் அங்கங்க இந்த சின்ன சின்ன பார்ட் அப்பெல்லாம் தோல் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு தோல் வேண்டாம் அப்படின்னா வந்துட்டு லைட்டா தோலெல்லாம் வந்து எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இதையும் வந்து நல்லா அதுல என்னென்ன நம்ம எப்படி கட் பண்ணிருக்கோமோ அதுக்கு அந்த மாதிரி நீள நீளமா மெலிசா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப வந்து இஞ்செல்லாம் இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணிட்டேங்க. இப்ப இதையும் வந்து காய வச்சுக்கலாம். முன்னாடி பார்த்தப்ப பூ வந்து இந்த அளவுக்கு பூத்திருக்காதுங்க பாவக்காயோடது. இப்ப அதுக்கு இந்த நேரத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா அழகா வந்து பூத்துருச்சுங்க. இந்த காத்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. விதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது திரும்பவும் வந்து வெந்தயக்கீரை வந்து போன வாரம் வந்துட்டு விதை போட்டாங்க. ஒரு வாரத்துல வந்து செடி நல்லா வளர்ந்துருச்சு. இன்னொரு நாலஞ்சு நாள்ல வந்து அதையும் அறுவடை பண்ணிடலாம். இது வந்து இந்த வருஷத்தோட மூணாவது டைம் வந்து போடுறாங்க வெந்தயக்கீரைய. இப்ப இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கொத்தமல்லி விதைங்க. இது வந்து நம்ம கடையில வாங்குறது போடுறோங்கிறப்ப சில நேரம் வளருது சில நேரம் வளர மாட்டேங்குது. வீட்லயே விளைஞ்ச கொத்தமல்லி விதையை போட்டோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அடுத்த வருஷம் இன்னும் நல்லா வளரும்னு எதிர்பார்க்கறேன். அதை வந்து பாப்போங்க. வந்து அரைக்கீரைக்கான விதைங்க, அதை நல்லா முத்த விட்டு வச்சிருக்கேன். அதுவுமே வந்துட்டு ரெடி பண்ணணுங்க. இந்த ரெண்டு வெண்டைக்காயும் வந்துட்டு விதைக்காக விட்டுருக்கேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுச்சு. அப்பயே வந்து விதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருக்கேங்க. இப்பதான் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. காஞ்சதும் வந்து விதைய எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மணத்தக்காளி காயை வந்து பழமா விட்டுருக்கேங்க. ஏன்னா பழமானதுக்கு அப்புறம் தான் நம்ம விதை எடுக்க முடியும். எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துல வந்து மணத்தக்காளி தானாவே வரும். நாங்க விதை இது வரைக்கும் போட்டது கிடையாது. இன்னைக்கு வந்து மணத்தக்காளி பழத்தையும் பறிச்சு விதைக்கு வந்து ரெடி பண்ண போறேங்க. ஏன்னா இப்ப மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே செடியில வந்து விட்டோம்னா அது முத்தி போய் அப்படியே இருக்குது. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த பழமான பிறகு சீக்கிரமா வந்து விழுந்துருதுங்க செடியில இருந்து. அதனால இதை மட்டும் இன்னைக்கு வந்து பறிக்க போறேங்க. யாரும் இங்க வேலை செய்யறது முக்காடு போட்டுக்கிட்டு வெயில் காலையில இருந்து வெயிலே இல்லாம இருந்துச்சு. இப்ப வெயில் நின்றாரு சூரியன் வந்து. இன்னைக்கு அறுவடை பண்ண தக்காளி வந்து இதெல்லாங்க.
இது வந்து பாத்தீங்கன்னா பீக்கங்காய் அது பார்த்தப்போ அடுத்ததா வந்து மணத்தக்காளி விதை எடுக்கிறதுக்காக வந்து பழமா இருக்கிறதெல்லாம் பறிச்சேன் பாத்தீங்களா அதுதான் இது எல்லாமே வந்துட்டு விதையா நான் வந்து வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தனியா வந்து மணத்தக்காளி தோட்டமே போடலாம் அந்த அளவுக்கு வந்து விதை கிடைக்குங்க இதுல இருந்து அடுத்ததா வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மணத்தக்காளி காயா இருக்கிறது இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு வத்தலா போடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து இது வந்து பறிச்சிருக்கிறாங்க இது வந்து கூடையில இருக்கனால பாக்குறது கம்மியா இருக்க மாதிரி தெரியும் ஆனா வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்குது ஆல்ரெடியே கொஞ்சம் வந்தது எல்லாத்தையுமே ஒரு தடவை வந்து வத்தலா போட்டு எடுத்து வச்சிருங்க வெயில் மட்டும் நல்லா அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு நாள்ல வந்து வத்தல் ரெடி ஆயிடுங்க அது அப்புறம் ரெண்டே ரெண்டு பீன்ஸ் ரெண்டே ரெண்டு பீன்ஸ் மறந்துட்டு சொல்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுச்சுங்க காலையிலேயே வந்து காய வச்சிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இஞ்செல்லாம் வந்து நல்லாவே காஞ்சிருச்சுங்க இப்ப இது காஞ்சதே போதும் இப்படி உடைச்சாலே வந்து உடையுது காஞ்சிருச்சு துளசி மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் காயணும் ஸோ நாளைக்கு ஒரு நாள் காய வச்சா போதும் அடுத்ததா வந்து புதினா புதினா வந்துட்டு நல்லாவே காஞ்சிருச்சு இந்த தொட்டோடனே பார்த்தீங்களா முடமுடன் இருக்குது இது எல்லாத்தையும் இப்போ எடுத்து வச்சுட்டு நமக்கு வேணுங்கிறப்ப சுடுதண்ணியில் வந்து எந்த ஃப்ளேவர் வேணுமோ இல்லாட்டி வந்து இஞ்சி துளசி இல்லாட்டி புதினா இஞ்சி இல்லாட்டி வெறும் தனித்தனியாக வேணுங்கிறது மாதிரி நம்ம வந்து சுடுதண்ணியில் போட்டுட்டு வேணுங்கிறவங்க தேன் சேர்த்து வந்து குடிக்கலாங்க இதோட இந்த வீடியோ முடியுதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க நன்றி